எப்ப அருண் அண்ணன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க சொல்லுப்பா எங்க நான் சொல்றதை கேக்குறாரு இவர்ட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு எனக்கு தெரியல குடு குடு ஓடி போய் அந்த ஓட்டு மேல ஏறி நான் சீரியஸா சொல்றேன் மாம் நான் சீரியஸ்க்கு வர தயாரா இல்லப்பா அண்ணே எனக்கு தெரியதானே இவர தெரியல தெரியலையே உனக்கும் தெரியலையா அட என்னங்கப்பா இவர்தான் பாகிஸ்தான் அதிபர் முஷரப் ஏய் நான்சென்ஸ் அருக்கு போற ஆடு மாதிரி மாலை போட்டுட்டு நிக்கிறே நீ யாருன்னு சொல்றா அண்ணே உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு அந்த காலத்துல 5 லட்சம் ரூபாய் பிச்சை காசு போட்டாருனே அதை வச்சு நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேனே பாத்தியா பிச்சை வாங்குறவன் கோடீஸ்வரன் ஆயிட்டான் பிச்சை போட்டவன் பிச்சாண்டி ஆயிட்டான் அத நைஸா குத்தி காட்றான் பாத்தியா அண்ணே அப்படி எல்லாம் சொல்லாதீங்கனே சரி அப்படி எல்லாம் இனிமே சொல்ல மாட்டேன் உங்களை பாக்கறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு ரொம்ப கேவலமா இருக்கே ரொம்ப வாடறானே நான் என்னப்பா பண்றது என்னக்கு எங்க அப்பா இந்த நான்சென்ஸ கையில புடிச்சு கொடுத்தானோ அன்னைக்கு இருந்து பீட உராசிட்டே இருக்கு பாரு அண்ணே அவரே சொல்லி என்னன்னே குத்தா உங்களுக்கு நேரம் தெரியல நீ அவருக்கு சப்போர்ட் பண்றியா ஓ நேரம் சரியில்லடா அண்ணே எனக்கு இருக்குற தோட்டம் தரவு ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் சரி பாத்து உங்களுக்கு ஏத்தி வைக்கறேனே உங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி உங்களை நான் பார்க்கணும்னு ரொம்ப விருப்ப பண்றேனே ஏய் கிண்டா அண்ணே அண்ணே என்னாச்சு ஒரு சின்ன பிளாஸ் என்ன முக்குற டீம் கூட சந்தோஷமா இருக்க கூடாதா உரம் குடுத்தலையா அண்ணே எங்களுக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் இருக்கு நாங்க 100 ஆண்டு வாழணும்னு வாழ்த்துங்கனே 100 ஆண்டு சரி சொந்தம் வந்து சொல்லுங்க ஏன்டா அவன் இன்னும் பில்டிங் லீஸ்க்கு எடுத்துக்கான் சரி விழுங்க 100 ஆண்டு வாழுங்க அண்ணே வாங்க நீங்க முன்னாடி வாங்க டேய் அவனை கூப்பிடுற அவரோ வயசுல மூத்தவரா தான் டேய் வேணாம்டா இல்லனே பரவாயில்லை டேய் அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதுடா பரவாயில்லைனே டேய் வீண் படிக்க ஆளாகாத அட போங்க அவன் வந்து எதிரே எதிரே இந்தாமா ஏ மொய் பண்ணா எவ்வளவு ரூபா ஓ பூம் போட்டு நிலைச்சு நிக்கணுமா இந்த 1 ரூபாய்க்கு அவருக்கு பூம் போட்டு நிலைக்குமா சரி மரியாதை கொடுத்து போ எழுந்து ஒண்ணா கேளுப்பா எழுந்திரு எழுந்திருப்பா எழுந்திரு இந்தாப்பா இந்தாமா உன் புருஷனை எழுப்பி விடு மாமா மாமா எழுந்திருங்க மாமா மாமா ஐயோ மாமா எழுந்து போயிட்டீங்க மாமா என்னது போய்ட்டானா ஐயோ ஐயோ மாமா ஐயோ ஆசீர்வாதம் வாங்குறவன் டாப்ல போயிட்டான் ஆசீர்வாதம் கொடுத்தவன் சைடுல போயிட்டான் நம்ம ரெண்டு பேரும் ஒயில்ல போயிடலாம் வா மாப்ள உன் கதையை சொல்ல இப்படி துடிக்கிறியே இந்த ஒலமூடி தலைய யாரு யாருன்னு கேப்பியே இவன் கதையை சொல்றேன் கேளு 25 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பன் எப்படி வாழ்ந்தான் தெரியுமா அமைதி அமைதி கணக்கு புள்ள மக்களுக்கு எல்லாம் என்ன குறைன்னு கேட்டு சொல்லு ஐயா இங்க வா ஐயா கணக்கு பிள்ளை இவனுக்கு என்ன குறை இவனுக்கு ரெண்டு பொண்டாட்டியா ஐயா ஆஹா இவனெல்லாம் ஒரு சரியான ஆண்மகன் ரெண்டு பொண்டாட்டிய வச்சு சமாளிக்க முடியலையா ஒரு பொண்டாட்டிய நீ எடுத்துக்க ஐயா பின்ன நான் எடுத்துக்க முடியுமா அதுக்கு என்ன தேவை பணம் தேவை ஐயா கேஷியர் ரெண்டு பொண்டாட்டி என்ன நாலு பொண்டாட்டியோட வாழை டேக்கி எல்லாருக்கும் ஐயா கிட்ட வராதரா யானை மிதிச்சிரு என்னது குழந்தையின் அழுகுரல் சத்தம் என்ன ஆச்சரியம் என்னுடைய ஆட்சியில் குப்பை தொட்டியில் குழந்தையா என் குலத்திற்கே கேவலம் கணக்கப்பிள்ளை கணக்கப்பிள்ளை டே டப்பா தெரியா அது என்னன்னு போய் பாடுறா இரு நானும் வர்றேன் டே டப்பா என்னடா குனிஞ்சு குனிஞ்சு பாக்குற உன்ன ஒண்ணு செத்துக்கிட்டு போயிடாத போடா தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் குழந்தே நீ யார் குழந்தே யார் குழந்தே நீ யார் குழந்தே என்ன சத்தம் அவன் செத்து போச்சுலையா என்னது யானை செத்து போச்சா இது பொத்தோட யானையே செத்து போச்சு தகுதமே சரியில்லடா இவ்வளவு பெரிய யானையே செத்து போச்சு ஐயா நம்ம அரண்மனை இடிஞ்சு போயிருச்சியா அரண்மனை இடிஞ்சு போச்சா மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சு என் சொத்தெல்லாம் போயிடும் போல இருக்கு அப்படி சொல்லாதீங்க ஐயா யாரையா நீ நான் கிருஷ்ணவம்சத்து ஜோசியர் ஐயா இந்த குழந்தைய பத்தி என்னைய தெரியும் உங்களுக்கு ஜாதகமே தெரியும் ஐயா சொல்லியா குழந்தை பிறந்த உடனே சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிரும் ஐயா ஆனா இந்த குழந்தை வளர 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 இப்ப உங்களுக்கு இருக்கிற சொத்தை விட 15 மடங்கு பெருகும் ஐயா ஆனா இது அருமை தெரியாம இத பெத்தவங்க குப்பை தொட்டில போட்டு போயிட்டாங்க அது கிடைக்கிறியா குப்பை அதுகளை விடு இந்த குழந்தை வளர வளர இப்ப இருக்கிற சொத்தை விட எனக்கு 15 மடங்கு சொத்து உயரும் ஆமா யோ என் குழந்தை வீட்டு மேல ஆடையா இத நான் வளர்க்கறையா டேய் அப்பா நீ கிளண்டன் இவன் உன் தம்பி நெல்சன் மண்டேலா எந்த நேரத்திலே இவனை நீ கைவிட்டிர கூடாது என்ன கஷ்டம் வந்தாலும் இவன் கூட தான் நீ இருக்கணும் புடி கைய அப்படி வாழ்ந்த குடும்பம் அப்ப உங்க சொத்து சுகலாம் இவன கையில புடிச்சு கொடுத்தாரு இல்ல அன்னைக்கே எல்லாம் போயிடுச்சு உங்க அப்பா யானை போச்சு இல்ல அதோடவே அவரும் போயிட்டாரு சரி இப்ப என் கதையை கொஞ்சம் கேக்குறீங்களா பாரு
உன் கதையை நான் வீட்டில தான் கேட்பேன். வா போலாம். நீ கிடையா உன் பொண்டாடி சூப்பர். என்ன உங்க வாய வச்சு சும்மா இருக்க மாட்டீங்களா? நீ என்ன சொல்ற? ஓ என்னைய சொல்ற? உன் பொண்டாடி சூப்பர். உனக்கு என்ன கோழப்படுறா என் பொண்டாட்டி சூப்பர்னு எங்கிட்டே வந்து சொல்லுவேன். உன் பொண்டாட்டிய பத்தி ஊரே சொல்லுது, நான் மட்டுமா சொல்றேன்? சத்தியமாயா உன் பொண்டாட்டி சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன எல்லாரும் வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க? எல்லாம் செய்தால் பிளீஸ். ஏன் எல்லாரும் போட்டு இவர் அடிக்கிறீங்க? சொல்ல சொல்ல கேட்காம டீ கடைக்கார பொண்டாட்டிய சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இருக்காரு மாம்ஸ். ஏண்டா டீ கடைக்கார பொண்டாட்டிய சூப்பர்ங்கிறது? அண்ணா அவன் என்ன தப்பு செஞ்சா எதுக்காக அடிக்கிறீங்க? அப்ப இன்னொரு முன்னாடி சூப்பர் சொன்னா அடிக்க மாட்டாங்களா? அப்ப முன்னாடி சூப்பர்னு சொன்னா எல்லாரும் முன்னாடி அடிச்சிருவா? இப்ப ஏன் முன்னாடி சூப்பர்னு அவன் சொல்லட்டும்? சொல்ற அண்ணா என்ன சொன்ன இவரு கடை பொண்டாட்டி நல்லா இருக்குன்னு சொன்னேன். பிரிச்சு சொல்ல வேண்டியதை சேர்த்து சொல்லிட்டாங்க. அறிவு கெட்டவன். ஆமா இவரு அறிவு டிப்போ. பொண்டாட்டி அடுத்தவன் தள்ளிட்டு போயிட்டா நீ எல்லாம் பேசுறியடா. இது என்னது? காபி. இங்க வந்த என்ன கேக்க? காபி. நீ ஏன் டீ கேட்ட? இனிமே இங்க வந்தேன்னா காபி. எங்க சொல்லு? காபி. போண்டாவ? போண்டா. வடைய? வடைய வடன்னு சொல்றேன். வடைய வடைன்னு தான் கேக்குறேன். அடுத்தவன் தோடை கேட்டா உன் தோடை புஞ்சி போயிரு. போடா போ, ஓடி போ. ஆல் பீப்பிள்ஸ் கோ 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 கோ. போயிருங்க. டேய் மாப்ள, நீ அந்த பாட்டை போட்டு பொண்ணை கிண்டல் பண்ணது, அந்த பொண்ணு வந்து டீ கடைக்காரன் அடிச்சது, இதையெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த இத கொண்டு போய் போடு. என்ன இருக்கு? பாம் இருக்கு. டேய் கேசட்ல பாம் இருக்குமா? பாட்டு இருக்கு, போடு. அதானே பாட்டு, போடு. டேய் பைசன் இங்க வா. நீ எல்லாம் காபி கடைக்கு வந்தீன்னா கடைக்கு பின்னால் நின்று காபி வாங்கி கொடுக்கணும். கடையிலே மறைச்சிட்டு நிக்கிறியா? போ போயிருமே. நம்ம போட்ட திட்டப்படி அவன் என்னைக்கு அசந்து தூங்குறானோ அன்னைக்கு அவனை தாளிச்ச தக்காளி பழமாக்கி கையில வச்சு கசக்கோ கசக்குன்னு கசக்கிட்டு ஒரு லம்ப் அமௌண்ட் செட் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்ன அருண் தீவிரமா சிந்திக்கிற? ஒண்ணு இல்ல, நம்மள திருத்தறதுக்கு ஒரு மான் வந்துக்காரன். அதனால சரியா லொல்லு பாட்டியா இருப்பாரு. உங்க வீட்டுல லொல்லு, எங்க வீட்டுல லொல்லா? உடம்பெல்லாம் லொல்லுப்பா. முக்காலா முக்கா புள்ளா ஓ லொல்லு. என்ன கருத்து அட்ரஸ் கேக்குது? தாப்பா போடலையா? ஒருவேளை செம்பியா கம்மியா? வெயிட் வெயிட்யா வெயிட். தள்ளுங்க தள்ள தள்ளுங்க. எனக்கு பண்ணுங்க. உண்மையே லைஃப்ல எனக்கு சில்லறை கொஞ்சம் தட்டுப்பாடு. அத உங்க தாத்தன் கிட்ட இருந்து சுருட்டிட்டு போலான்னு வந்தேன். செம்பிரியாடு தலையும் பெரிய உசார் பார்த்து என்ன சுருட்டி உருட்டி விட்டுருவோம் போல இருக்கு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு வந்த இனி ஓம் ப்ராப்பர்ட்டி ஏன் ப்ராப்பர்ட்டி ஓம் பண்ணா ஏன் பண்ணா அப்புறமா உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். வர்றத வரீங்க, வலது காலை எடுத்து வச்சு வாங்க.
ஏன் எனக்கு என்ன இடது கால்ல கொப்பளமா ஏமாமா இன்ன நீங்க இந்த பழைய சென்டிமெண்ட் டயலாக் எல்லாம் விடவே மாட்டீங்களா அது என்ன வலது கால் எடுத்து வச்சுவாங்க இடது கால் எடுத்து வச்சுவாங்கங்கிறது ரெண்டு கால் இல்லாம எப்படி நகந்துக்கிட்டே வருவானா ஏன் தமாஷும் பாப்ள நீங்க கிட்ட வராதீங்க குதிரை கடிச்சு வச்சிருவாங்க வாங்க பாப்ள அப்புறமா பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா பிரயாணம் எல்லாம் சௌகரியமா தான் இருந்தது ஆனா உட்கார இடத்துல தான் கொஞ்சம் வலி கொஞ்சம் தள்ளி உட்கார வேண்டியது தானே எப்படி குதிரையை தள்ளி விட்டுட்டு சைடுலயா மன்னர்கள் ராஜாக்கள் புறா மூலமா அனுப்பிட்டு இருந்தாங்க இப்ப சிட்டி லெவல்ல எஸ்டேடி இன்டர்நெட் பேஜர் மூலமா போயிட்டு இருக்குது நம்ம ஊர்ல நம்ம ஐடியா படி லெட்டர் மூலமா போயிட்டு இருக்குது ஓ லெட்டர் கொடுக்க போறீங்களா எஸ் வேணான வரைதான் ஆச்சுயோ கர்ணாக்கு புடிச்சவனே நீ சொன்ன விளங்காதேடா அதுக்கு இல்ல அந்த மூக்குத்தி ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்களா அது ஒண்ணும் புரிஞ்சுக்க வேண்டியது இல்ல என்னைக்கு ஒன்னு எச்சி தொட்டியில இருந்து எங்க அப்பா தூக்குனானோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அர்ணா கயிறு ஒண்ணுதான் மிச்சம் லெட்டர் கொடுத்து பிழைக்கிற அது கூட உனக்கு பிடிக்கலையா சரி சரி உன் மாப்பிள்ளை எந்திரிச்சிட்டாரு லெட்டர் வாங்கி வச்சுட்டு போங்க ஏய் வாழ்த்தி அனுப்புடா அப்படியே போங்க அட பாவி போங்கன்னு சொல்றிய வாங்கன்னு சொல்ற அச்சோ ஏய் அங்க பாரு என் மாப்பிள்ளை வழி கூடுதாண்டா தகுன சரியில்லை நான் நாளைக்கு போய்க்கிறேன் இன்னைக்கு போனா நடக்கிறதா நடக்கும் அப்பா முட்டி எல்லாம் கழுந்துருச்சு அப்பா மாம்ஸ் லெட்டர் ரெடி மாம்ஸ் வாழ்க்கையில எதனாலும் உருப்படியா செய்யுங்க என் லைஃபே இதுல தான் அடங்கியிருக்கு இந்தாங்க ஆஹா மாப்பிள்ளை என் லைஃப் இந்த லெட்டர்ல தான்டா இருக்கு ராஜா இருக்கு ராணி காணோம் ஒளிமயமான எதிர்காலம் அந்த ஊஞ்சலில் தெரிகிறது தி கேட்ச் ஏய் தவால ஐயா வாளை என்ன கடுதாசி நாய்க்கு பிஸ்கட் போற மாதிரி வீசிட்டு போற மரியாதை கையில கொடுக்கணும் ஐயா சில வீட்ல நாய் தான் ஐயா லெட்டர் கவிட்டு போகுது இந்த வீட்ல மனசாடுறது நான் பாக்கலங்க ஐயா ஏய் என் பேரை சொல்றல எடுத்து குடுறே சரி
கடுதாசி குடுக்கிறது உனக்கு பாட்டு என்ன பாட்டு ரோட்ல கிழக்கு விற்கிறவெல்லாம் பாடிட்டு போறா தவறு குடுக்கற நான் பாடக்கூடாது சத்தம் ஐயா பெருசு காது கேட்காது அதனால தான் சவுண்ட் விட்டு சரி பாடி ஐயா லெட்டர் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்ல சம்பளம் தர்றாங்க படிச்சு சொல்றதுக்கு இல்லீங்க அம்மா தம்பியா தான் இருக்கான் பிரிச்சு படி மேட்டர் ஓபன் ஆனா நம்ம பெண்ட நிமித்துருவானுங்க நழுவிருக்கோம் உள்ளே ஐயா லெட்டர் படிக்க சொன்னா கம்மு நிக்கிறிய தாத்தா சொல்லு எவனோ ஒருத்த எனக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கான் ஏன் வீட்டுக்குள்ளே வந்து உன் புத்தியை காமிக்கிறியா இப்ப ஏன் புத்தியை காட்டுறதுக்குள்ள மறுவாதையா சொல்லு யார் இந்த வேலையை செஞ்சது டேய் பேராண்டி இவனை இந்த ரூட்ல வச்சு கேட்டா சொல்ல மாட்டான் இவன வேற ரூட்ல வச்சு தான் கேக்கணும் வேற ரூட்னா எந்த ரூட்டுங்க மெட்ராஸ்க்கு போற ட்ரங்க் ரூட்டுங்களா ஐயோ அம்மா ஐயோ 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 அம்மா ஐயோ ஐயோ நோ நெட்டியா அடிக்கணும் ஆசியனா ஒரு சின்ன குச்சியில அடிக்கா என்னைய மரத்தை புடிச்சிட்டு வந்து அடிக்கிற அடியே இங்க பாருடி என்னடி கேட்ட ட்ரங்க் ரூட்டா இதுதான் நீ ட்ரங்க் ரூட் டேய் பெருசே நீ என்ன மெண்டலா என்ன அடி அடியானு பொம்பளை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற நான் ஆம்பளையா வேறடி வால் கூடுதே ஓ பேர் ஆண்டி ஆப்பா ரோட்ல நின்றுண்டு ஐயோ அம்மா நிர்த்தியா தபால் குடுக்க வந்தானே இப்படி அடிக்கிறீங்களே கேட்க ஆள் இல்லையா ஏன் இல்லை நான் இருக்கிறேனப்பா அப்பான்னு சொல்லாதான் தப்பா போறங்க டப்பா டான்ஸ் ஆடுதுடா அங்க நான் சாத்துங்க அவங்க கிட்ட சொல்லு அம்மா அம்மா ஐயோ ஐயோ ஐயா போடுங்க நல்லா போடுங்க அம்மா தாய் குடுமே என்னமா சௌரியமா உட்கார்ந்து டிவியில கிரிக்கெட் மேட்ச் பார்த்த மாதிரி பாக்குறீங்க நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறா கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா அம்மா கட்டியும் வாங்குறம்மா என்ன என்ன சும்மா பையன் நினைச்சியா யார் எழுதுறா உனக்கு நல்லா தெரியும் இது என்னது ரஜினிகாந்த் மாதிரி ஸ்டைலா கட்டி சுத்தி எல்லாம் அடிக்கிறாரு அறியாதியா சொல்லிறேன் இப்ப கண்ண போட்டுறேன் ஓ அது வேறயா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க தோள உரிங்க உரிங்க என்னடா சொல்றீங்க சொல்றீங்க சொல்றீரண்டா ஐயா நானே உள்ளத உள்ளபடி மறைக்காம சொல்லிடுறேங்க இந்த கடிதாசை வேற யாரே எழுதி கொடுக்கலீங்க இந்த பக்கத்துல ஒரு பண்ணி பம்பிட்டு நிக்கிறீங்களே அந்த பண்ணி தாங்க எழுதி கொடுத்துச்சு ஐயா நான் உண்மையை தாங்க சொல்ல வந்தேன் அதுக்குள்ள இவர் சொல்லிட்டாரு நான் இந்த பொங்குடிக்கு லெட்டர் கொடுக்கல இது என் தங்கச்சி மாதிரி எப்படி தங்கச்சி ஐயோ ஆல்கார பரமசிவம் இல்ல அவன் மக பொங்குடிக்கு எழுதுன இவர் தெரியாம உங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டாரு கொஞ்சம் ரெடி ஏ பால் பரமசிவம் ஓ இனி அவன் வேற வந்து தட்ட போறானா கிழிஞ்ச முடா பாடி போல மக பூங்கோடிக்கு இவன் காதல் கடிதாசி போட்டானா என்னன்னு கவனி வா நம்ம தங்கச்சிக்கு காதல் கடிதாசி எழுதிருக்காங்களா இனிமே இந்த மாதிரி வேலை செஞ்ச கொட்டால உருகி மாலை போட்டுருவேன் உனக்கும் தான் இனிமே இந்த மாதிரி வேலை பண்ண மூஞ்சே இல்லாம பண்ணிடுவேன் ராஸ்கல் இப்ப மட்டும் இருக்கிற மாதிரியா பண்ணிருக்க வாடா ஏண்டா காது கட்ட கத்துற எனக்கு மட்டும் வலிக்கிறியா சைலண்டா கத்துற அம்மா மாமா என்னாச்சு அதான் மரத்துக்கு பின்னாடி இருந்து பாத்துட்டு இருந்திய அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு கேட்டா என்ன கிண்டலாடா அப்பவே வந்து பின்னிடலாம் தான் இருந்தேன் இவனா வந்து குறுக்கால போய் தடுத்துட்டான் என்ன போனையா இவன் குறுக்கால வந்தா நீ வரமாட்டியா சைலம் பார்த்தா வருவியா சரி சரி வாங்க போலாம் எப்படா வர்றது மரத்தை புடிங்கிட்டு வர்றதா அவுத்து விடுறா எத கயிறியா எப்ப அவங்க இரு முன்னாடி போய்க்கிறேன் இந்த ஊர்ல பூவுக்கா பஞ்சம் இது என்னைக்கு தலைஞ்சி மொட்டை விட்டு பூ போக்குறது இது பூ போட்டு சாமி பேசுறதுக்குள்ள சாமிக்க வயசாடும்போ இவ ஒருத்தி சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்காது தங்கம் நம்ம கையால நட்ட செடியில பூக்குற பூவை சாமிக்கு வைக்கிறது இருக்கே அந்த சுகமே தனி என்ன செடியை நட்டு சென்டிமெண்ட் டச் பண்றாங்க சரி நம்ம டச் பண்ணிட வேண்டியதுதான் என்ன அவங்களையா ஆஹா நோ மாப்பிள சென்டிமெண்ட் என்ன பண்ணலாம் சொல்லு எனக்கு இப்பவே ஒரு ரோஜா செடி வேணும் மாம்ஸ் மாப்பிள இது ஒரு பெரிய விஷயமா ஆஞ்சநேயர் சஞ்சீவ மலை தூக்குன மாதிரி ஒன் செகண்ட்ல காஷ்மீரிய உன் காலடியில் கொண்டு வந்து போடுறேன் உனக்கு எத்தனை ரோஜா வேணுமோ பிச்சு எடுத்துக்க ஆனா ஒரு பயன் மாப்பிள என்ன அவளுக்கு மாமா மூக்குத்திய கொஞ்சம் நினைச்சு பாரு ஊருக்குள்ள ரொம்ப பயம் ஒத்த காலும் கையோட அலையறா உன் கையும் காலையும் பாத்துக்க என்னைய அவளுக்கு லுக்குறாளுக அங்க பாரு மாப்பிள ஐ கம் கேக்கிட்டியா இது காஷ்மீர் ரோஜா குச்சி இது பெங்களூர் ரோஜா குச்சி இது கொடைக்கானல் குச்சி இது ஊட்டி குச்சி இதுல எந்த குச்சியை வேணாலும் பிச்சு எடுத்துக்க பக்கத்து கடையில பச்சு போடுறாங்க நான் போய் ரெண்டு பிச்சு திருட்டு வந்துடுறேன் மாம்ஸ் என்ன என்ன மட்டும் தனியா விட்டு போறீங்க நீங்களும் வாங்க மாம்ஸ் அட அதுக்கு இல்லையா நீ ஏதாவது ரொமான்டிக் லுக் விடுவ டச்சிங் டச்சிங் பண்ணுவ பக்கத்துல நான் இருக்கிறது தப்பு இல்லையா ஏமாப்ல முன்ன எல்லாம் பொண்ணுகளை பார்த்தா பாஸ் பார்வையில பாஞ்சு போவ இப்ப என்ன பேக்ல ரிவர்ஸ் அடிக்கிற தைரியத்தை வர வச்சுட்டு கோமாப்ல மாம்ஸ் ஏதாவது பம்பு வந்து பயமா இருக்கு நீங்களும் வாங்க மாம்ஸ் அதே பயம் தான் எனக்கு இருக்கு நீ ஒரு காலும் கையும் இல்லாம அலையறதுக்கு ரெடி ஆகிட்ட எனக்கு ரெண்டுமே முக்கியம் என்ன உடியாம் அட ஆள உடியா இந்த டிக்கெட் ஏற்கனவே உருப்படாத டிக்கெட் இந்த லட்சணத்துல கிளிண்டன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கு அதான்
ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ சேத்தில் ஆடும். மா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, என் மாப்பிள்ள செடி நட போறான். என்ன ஸ்டைக்கா உள்ள பூந்து தள்ளி விட்டு போய் நடுறா. சாரி அடடா, அல்வா துண்டு இடுப்பு உன் இடுப்பு, அழகா பத்து இகிச்சி பருப்பு இச்சி நெருப்பு. யோ, இந்த கிண்டல் பண்ற வேலையில வேண்டாம். சரிங்க மெண்டல் நல்ல ஊடி நேர புடிக்கிட்டு வந்து போகுது. செடியை இதே மாமே கொண்டு வந்து உங்ககிட்ட வித்துருச்சா? இத நான் வாங்குறதுக்கு பைத்தியக்காரனா? நீ வச்சாலும் நாலு பேர் பாப்பாங்க ரசிப்பாங்க. டேய், பொட்டி வந்தது எப்படின்னு சொல்லுடா. இவங்க மாமா மூக்கியன் இல்ல, புட்டி வாங்க காசுலன்னு பெட்டிய மார்வாடு கடையில வித்து விட்டாரு. இத மீட்டிட்டு வந்தவரு வெளியில இருக்காரு. நான் சும்மா ஹெல்ப்புக்காக வந்தேன், எனக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கு, நான் வரேன். என்னாச்சு தம்பி? ஏன் தம்பி வெளியிலே நிக்கிறீங்க? உள்ள வர்றதானே? நான் வரமாட்டேன். அரைச்சி ஒன்னையார் கூப்பிட்டா ஓடு. பவ்வா, நாயாவே மாறிட்டாடிவேன். நீங்க உள்ள வாங்க தம்பி. பரவாயில்லைங்க, நான் இதை உங்கள்கிட்ட பத்திரமா கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். ஏன்னா பூங்குடி இதுல வாசிக்கிற மெட்டுகளை நான் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வரேங்க. சில இடத்த வச்சுக்கிட்டு உனக்கு எனக்கு அண்ணன் தம்பிங்க வெட்டிக்கிட்டு சாகுற இந்த காலத்துல என் பேரங்களை பார்த்தாவது சொத்து பத்துக்களை எப்படி நியாயமா பிரிச்சுக்கிறதுன்னு கத்துக்கிட்டோம். வந்துட்டா முனியாண்டி விலாசி பின்னாலே. உனக்கு அடுத்த வீட்டு பிரச்சனைனா அல்வா சாப்பிடுற மாதிரி இல்ல. இந்த லக்கல் தனமான பேச்செல்லாம் விட்டுட்டு நேரம் மேட்டருக்கு வாயா. ஏன்னு இப்ப சொத்தை பிரிக்கிறதுக்கு என்னன்னு அவசரம்? பின்ன எடுக்கிற என்ன குடிக்கணும், எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? பாரு, அவங்ககிட்ட மீசி இருக்குன்னு காட்டுறான் பாரு. அண்ணே, சொத்தை பிரிக்கலாம் நீங்களே முடிவெடுத்த பிறகு நான் பேசுற மாதிரி எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணுன்னு, சொத்தை யாரு வேணாலும் பிரிக்கலாம், அண்ணன் தம்பி பாசத்தை மட்டும் பிரிக்கவே முடியாது. பாத்தீங்களா பித்த பாசத்தை? ஆட மாயி மாயி, அது பித்த பாசம் இல்லடா, ரத்த பாசம். ஓஹோ, ஐ சி. என்ன பிரதர் தினமா திங்க் பண்ற மாதிரி தெரியுது? ஆமா, அவர் சிந்தனை சிப்பியாச்ச. நீ வருத்தப்படுறதுலயே அர்த்தம் இருக்குப்பா. என்ன பண்றது, அது எதுக்கு நேரங்காலன்னு வந்தா சொத்து கொத்த பிரிச்சுதான் ஆகணும். தவால வள வளன்னு கத்திட்டு இருக்காம இன்னாருமா மண்ணா இருக்கு, மண்ணாருமா ஒன்னா இருக்குன்னு படிக்காம மேட்டர் படி. ஓ, படிச்சிடலாமே. தெக்கரைக்கிற தென்னந்தோப்பு புளியந்தோப்பும் மூத்தவர் குத்திக்கு, வடக்கு இருக்கிற வாழத்தோப்பு மாந்தோப்பும் சின்னவர் மீச முறுக்கிக்கு, கிழக்கு இருக்கிற 40 ஏக்கர் நஞ்ச நிலம் மூக்குத்திக்கு, மேற்கு இருக்கிற கொய்யா தோப்பு கோழி பண்ணி மீச முறுக்கிக்கு, சென்ட்ரல்ல இருக்கிற மெயின் ரோடு யாருக்கு? அது கவர்மெண்ட்டுக்குடா நோண்டி விட்ட கண்ணா. இல்ல, இன்னொன்னு விட்டுட்டீங்க. விடுவனா ராசா, எனக்கு தெரியாதா? பாவத்துக்கு நான் ஆளாவனா? ஆத்தாவின் தாத்தாவின் தான் சொல்றேன். ஆத்தாவ அண்ணன் எடுத்துக்கிட்டு, தாத்தாவ தம்பி எடுத்துக்கிட்டு என்ன இளஞ்சோடி பிரிக்க பாக்குறீங்க? உனக்கு நோண்டி விட்ட கண்ணா, கிட்ட போய் பாரு, அது இளஞ்சோடிகளா கிளஞ்சோடிகளா? எல்லாத்தையும் சரியா பிரிச்சிட்டீங்க, ஆனா ஒரு மேட்டர் மட்டும் கோட்டை விட்ட மாதிரி தெரியுது. ஊர்ல உள்ளவங்களுக்கு வேணா இந்த மூக்கைய வார வஞ்சனை பண்ணலாம், ஆனா கூட பிறந்த தம்பிக்கு வார வஞ்சனை பண்ண மாட்டானு எடுத்து சொல்லுங்கயோ. எல்லாம் கரெக்டாயா? ஆனா வீட்டுல இருந்து அத்திப்பழம் பிரிக்க மாட்டீங்களே? அட சண்டாடா, அத்திப்பழம் வீட்டுக்குன்னு சொல்லவே இல்லையா? சொல்லியிருந்தா பிச்சு வாயில் போட்டு போயிடா. யோ, அந்த நிக்கிறாங்க அவ்வளவுதான் சொன்னேன். ஓ, இதுங்களா பொண்ணுங்களை சொன்னையா? ஆமையா, இதுல மூத்தவையா இருக்கு சின்னவையா இருக்கு? மூத்தவோட மூத்த வரதுக்கு சின்னவோட சின்ன தொத்த பிரிக்கிறவரை வச்சுக்க, இந்த சொந்தம் பிரிக்கிறவரை வச்சுக்க. அங்கங்க என்னடா ஆந்திருக்கிறது? யார் வீடு தெரியுமில்ல? யாரு? மூக்குத்தி வீடு. அன்னைக்கு லெட்டர் கொடுக்க வந்ததுக்கே மரத்துல கட்டி வச்சு உரிச்சான். இன்னைக்கு பொண்ணு கேட்க வந்தா உசுரோட விடுவானா? ஏ, வீடு சொல்றது இல்லையா நீ? நான் இருக்குங்க சொல்றேன், இவன் தானே கூட்டு வந்தா. இது நமக்கு உடனேப்பா, வாங்கண்ணே ஒரு கை பாப்போம். இந்த ஒரு கை பாத்துக்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். ஆமா, தம்பி வந்திருக்கா, ராசிக்கார பைய, நல்லபடியா நடக்கும். ஏமாப்ல, வாட், 100,000 ரூபாய் செலவு பண்ணி வயிறத்திலேயே ஒரு இதயம் செஞ்சு வச்சிருந்திய, அது பத்திரமா இருக்குல்ல? ஏமா, அந்த மண்டேலா பயிருக்கு தெரிஞ்சா சுட்டுவான்ப்பா. அந்த வயிறு எடுத்து பூங்கடிட்டு கொடுக்க சொல்லி மண்டலத்தை கொடுத்து வச்சிருக்கேன். ஐயோ, அவங்கிட்டயா பானை கொடுத்த? அவன் பக்கத்துல படுத்துங்கிறவன் பாலை உருவிட்டு போய் வித்து திங்கிறவனாச்ச. இந்நேரம் எந்த மாறுவாடி கடையில அடகு வச்சுட்டு எந்தெந்த ஹோட்டல்ல எலும்பு கடிக்குதோ அந்த வாய். ஏன்பா, அதை நீயே கொடுத்துருக்கூடாதா? இல்ல மாம்,
பூங்குடிட்ட ஏற்கனவே அதை கொடுக்க போய் என்கிட்ட வெறுப்பா பேசிட்டா. திரும்பவும் அதை கொண்டு போய் அவன் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டானா என்னால தாங்க முடியாதுமா. என்ன ஒண்ணு வெறிநாய் கடிச்சிருச்சா என்ன அவ காதலிக்கிறான்னா தோட்டத்துல இருக்கணும் மாப்பிள 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 அங்க போக மாட்டான் டே மாப்பிள நான் இங்கதான் இருக்கேன். வர வர உனக்கு டகாட்டி ஜாஸ்தி ஆகி போச்சு. வெளில பாத்தியாமா பின்னால நின்று சுரண்டி கூப்பிடுறான். இங்க பாரு யாரு வந்திருக்காங்கன்னு. உன்னை பார்க்க பூங்குடி வந்திருக்கேன், ஏதோ பேசணும்னு நினைக்குது. நீயும் ஏதோ பேசணும்னு நினைக்கிற. நான் போயிடுறேன், நீங்க ரெண்டு பேரும் பேசி உங்க லெவல் டெவலப் பண்ணுங்க. டேய் சைனா விட ஜனத்தொகை கம்மியா இருக்கு, நீங்க டெவலப் பண்ணுங்க, டெவலப் பண்ணுங்க. இப்பதான் 100 கோடி வந்திருக்காரு, 101 கோடிக்காவது வாங்க. உங்களுக்கு குண்டு வைக்க போறாங்களோ குண்டு நீங்களே வச்சுக்கிட்டா மனசுல பெரிய மந்திரின்னு நினப்பு. ஓ அடிக்கடி நீங்க டெல்லிக்கு பிளைட்ல போய் மந்திரி தான் மீட் பண்ணுவீங்க, எங்களை மீட் பண்ண மாட்டீங்களோ? அதா இந்த கேண்டர் உயிர் அவளை கேவலமா போச்சு, மந்திரி உயிர் பெருசா போச்சா? ஒண்ணு மனசுல வச்சுக்க, மக்கள் இல்லையே மந்திரி இல்லை. ஐயோ இவங்கிட்ட வாய் கொடுத்தோம்னா அவ்வளவுதான். வாய் என்ன போல்ட் போட்ட வச்சிருக்க, கழட்டி என்கிட்ட கொடுக்க. அதெல்லாம் இருக்கட்டே, இந்த கிறுக்குச்சி வீட்டுக்கு எதுக்கு வந்த? கிறுக்குச்சியா? சீ மறுத்துச்சி. அதையா அதை ஏண்டா உதைக்கிற பாவம். என் பேத்திக்கு அக்கி வந்திருக்கான். பேத்திக்கு அக்கி எல்லாம் வரும், அறிவு வந்திருக்கான். பெரிய அறிவு கொழுந்து முதுகுல சிங்க வரைஞ்சா அக்கி குணமாயிடும்னு சொல்லுது. சிங்க வரையறவங்களை தான் தேடணும். நீங்க வாங்க மனமாட்ட, நல்ல செட்டு சேர்ந்திருக்கீங்க. எல்லாம் செக் பண்ணியா? ஓ எல்லாம் நல்லா செக் பண்ணியா? ஒரு இடம் பாக்கி. எவன் கோபம் பாது, இது எல்லாம் பாக்குறது இல்லையா நீங்க? அந்த ஒரு இடம் கிளவிதான். அதை நீ பாக்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஏய் ஓல்டு கேர்ள், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் லவ் லெட்டர் எழுதியிருக்கான், டேக் இட். மாமங்களுக்கு நல்ல புத்திய கொடுன்னுதான். சரி வாங்க போலாம். இப்ப நம்ம சொல்ல போற விஷயம், அந்த மூக்கு குத்தி இருக்கானே அவனுக்கு தெரிஞ்சது. நம்ம ரெண்டு பேரும் தோலை உரிச்சு செருப்பு தேச்சு வித்துருவாங்க. பேத்தி பூங்கொடிக்கு ஏதோ பக்கி வந்திருக்கு. அதான்டா வாய் திக்கி நாக்கு சிக்கி அப்படி நான் கக்கிட்டேன். அந்த அக்கி குணமாகிறதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்கு. என்ன மருந்து? இந்தாங்க இந்த என்னடா இது? ஐயோ அது முதுகுல சிங்கம் வரைஞ்சா சிங்கம் மறைய மறைய அக்கி மறைஞ்சு போயிடும். ஆமா இப்ப யார் சிங்கம் வரைகிறது? நீ வரைவியா? ஐயோ எனக்கு குரங்கு கூட வரைய தெரியாது. யார் வரைவா? என் மாப்பிள்ள ஒருத்தர் இருக்கல்ல. சீ போப்பா, வயசு பையல வயசு பொண்ணு முதுகுல எப்படி வரைய சொல்றது? இது கம்ப்யூட்டர் வேர்ல்டு, ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. பொம்பளைக்கு பிரசவம் பார்க்க ஆம்பளை டாக்டர் கூப்பிடறமில்ல, அவரை கடவுளமா நினைக்கிறமில்ல, அது மாதிரி இவனையும் நினைச்சிட்டு போங்க. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேப்பா. பாட்டி பரவாயில்ல, என்னங்க நீங்க அவரை வர சொல்லுங்க, எனக்கு சம்மதம். டேய் வொர்க் அவுட் ஆகாது. என்னடி என்ன நொண்ணடி பாரு, வொர்க் அவுட் ஆகிற நேரத்துல உடைக்குது பாரு. பாட்டி இதுல என்ன இருக்கு? ஆபத்துக்கு ஒண்ணு பாவல, நீ பேச வாய மாட்டே. போடு. டேய் இந்த வீட்லயே இந்த ஒண்ணுக்கு தான பிரைன் இருக்கு. சும்மா ரா. என்னடி ஆளாருக்கு மாத்தி மாத்தி குழப்புறீங்க? சரி என் பேத்தி ரொம்ப கஷ்டம் தான் படுறா, நீ அவனை வர சொல்லு. பாத்தீங்களா
ஓவியம் வரைஞ்சி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இருங்க வர்றேன். ஏய் மாப்ள, ஏய் மாப்ள, இங்க பாரு. உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். நடுவு விட்டுறாத. அந்த பொண்ணு முதுகுல நீ சிங்கம் வரையும் போது அது ஆ ஓ ஏ அப்படின்னு நெளியும். உனக்கு தெரியாதா? என்ன மாமா புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நீங்க முன்னாடி கேட்ட பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டல. இப்ப நீ வரையில என்ன நான் வரைஞ்சிருக்கேன். நீ வரைஞ்சா குரங்குதான் வரும், சிங்கம் வராது. சும்மா இரு. ஐயா நீ வாயா. என்னங்க நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஒரு வயசு பொண்ணு முதுகுல நாய நான் கூட முதல்ல அப்படித்தாப்பா நினைச்சேன். ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. வாப்பா, ஐயா வாப்பா, இந்த பாரு, இது உன் கையில காலான்னு நினைச்சு கேக்குற. கையெடுமா? இதென்ன கைய காலா நினைக்கிறது, மூக்க நாக்கா நினைக்கிறது, என்ன மாத்தி மாத்தி நினைக்கிறது? இந்த கைய காலா நினைச்சு அது வரைக்கும் தலைகளை நடந்து போவா? நீ சும்மாடா. இந்த பொம்பளை ஊருக்குள்ள லவ் சொல்றது கேட்டா பல முடிங்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னா கடந்து தவறியே. நீ சும்மா கடா. நீ வாப்பா. அது முடியாதுங்க. என்னப்பா இவ ரொம்ப பிகு பண்றாமா? வாங்க சர்க்கஸ் கம்பெனி போ. எனக்கு தெரிஞ்ச சிங்கம் ரெண்டு இருக்கு, கொண்டு வந்து பொண்ணு முதுகுல பிராண்டி. ஐயோ இந்த லொள்ளு தானே உன்ன விட்டு போகாதுங்கிறது. அப்பா வா. இருமா. இப்ப நீ வாபடியா இல்லையா? முடியாது. இப்போ என்ன பண்ண போற? போற போடா. இந்த கிளண்டன் சொல்லியே கேக்கல, மண்டல பேசிக்கிறதா மரியாதை? அந்த பையன் வர்றதையும் கெடுத்து போடுவீங்க போல இருக்க. சரி வர. ஒத்து விட்டா. வாடா. வாங்க வாங்க. விஞ்ஞானம் என்ன ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர்ல ஒரு பட்டனை தட்டினா என்னென்னமோ வருது. அந்த காலத்துல இந்த பெருசுங்க பொம்பளைங்க முதுக டச் பண்றதுக்காகவே இந்த மாதிரி வைத்தியத்தை கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏய் மாப்ள, என்ன ஓவியர் இன்னும் டச் பண்ணவே இல்லையா? உன் கூட ஆரம்பத்திலிருந்தே இந்த சொல்லதாண்டா, போனமா வேலையை முடிச்சுமா வந்தமான்னு இல்லையே. என்ன அவன் முதுக பாத்துட்டே உட்காந்துருக்க? டேய் பாத்து வரடா, முதுக ஜல்லிக்கரணி மாதிரி ஆக்கிறாத. கிழவிக்கு நான் பதில் சொல்ல முடியாது. சும்மா லவ லவன் குலைக்காம ஓரமா போய் நில்லுங்க. ஏக்கமாதானே உட்காந்துருக்கேன். இன்னும் என்ன தயக்கம்? ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் அவனே தொழிலாளி. ஓ கேக்கு ஏறுதே. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் அவனே தொழிலாளி. ஓ வெக்கம் போனதே. உனக்கு எப்ப வெக்கம் இருந்தது? பிறக்கும் போதே வெக்கத்தை விட்டுட்டு தானே பிறந்த. எச பாட்டு பாடுறியா நீ? மாமா தள்ளிடுறா. மாமா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு சொல்றேன், கேட்காம போயிட்டு இருக்கீங்க. என்னையா முக்கியமான விஷயம்? நாட்டுக்கு நீ நல்லது பண்ண போறியா? இதுக்குதான் இந்த சின்ன பையனோட தான் சேரக்கூடாதுங்கிறது. ஏன் இமேஜே ஃபைல் ஆகுது? ஏய் அவுச்ச முட்டை மூஞ்சி, உனக்கு இமேஜ்னு ஒண்ணு இருந்து அது ஸ்பாயில் ஆயிடுச்சா? யாரோட சின்ன பசங்க? என்ன என்ன பிச்சிருவேன். விசில் என்னடா ஜாயிண்ட்? ஒண்ணு நீ முன்னாடி விசில் அடி, இல்லன்னா நான் அடிக்கிறேன். நீங்க அடிச்சீங்க. என் கூடவா காருக்கு போவோம், ஆளுக்கு ரெண்டு பெக்கு சாத்திட்டு மூக்க புடிக்க பிரியாணியை வெட்டிட்டு ரூமுக்கு வந்து இழுத்து போத்தி படுப்போம். இதை விட ஜாலி என்ன வேண்டி இருக்கு? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல மாம். வேற எதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட்? அட இந்த பொண்ணா? இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இப்ப எங்க ஊர் பண்றா? பாட்டெல்லாம் நல்லா பாடுவாள. அப்படியா மாம்? இந்த பொண்ணு எப்படியாவது நான் பாக்கணும். ஓ டிவியை பார்த்தோன்னு அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சியா? இதுதான்டா உங்ககிட்ட இருக்கிற பெரிய வீக்னஸ். ஒரு பொண்ணு எங்க பாக்குறீங்களோ அங்கேயே லவ் பண்ண வேண்டியது, அப்புறம் அவ பின்னாலேயே சுத்த வேண்டியது. மாப்பிள, இந்த பொண்ணை நீ பாக்கணும்னா எங்க ஊருக்கு வரணும். உன்னால முடியும். நம்ம தாத்தா அலோவ் பண்ண மாட்டாரு. உங்க தாத்தா எதுக்குதான் உன்ன அலோவ் பண்ணிருக்கான்? இங்க பாரு, உங்க தாத்தனுக்கு எங்க வீக் பாயிண்ட் எனக்கு தெரியும். அந்த ஸ்பாட்டை பார்த்து டக்குன்னு சுண்டிடுறேன். அவன் ஓகே சொல்லிடுவான். தேங்க்யூ. டன் டன். ஓம் திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா. இந்த சோபா செட்டுக்கு அருள் காட்டிலே. என்ன சோபா செட்டுக்கெல்லாம் தீபாரத்துல காட்டுற? தாத்தா இங்க இருக்காரு. ஓம் சிம்ரனை நம, ஓம் ரம்பாவை நம, ஓம் கஜோலை நம, ஓம் மாடிப்படி நம. என்ன ஏறி போற படிக்கட்டுக்கெல்லாம் காட்டுற? தாத்தாவை காட்டுறா. ஓம் புத்தரே நம. தட்ட கீழவை. என்ன ஏதோ ஒரு கெட்டப் கம்மியா இருக்க. துண்டாடுறா. கூட அவனு கேட்ட வாங்கிக்கடா. தாத்தா கால உண்டு ஆசீர்வாதம் வாங்க. எப்படி அடடா, நீங்க வந்த கொஞ்ச நாள் என் பேர்ல இந்த அளவுக்கு மாத்திட்டீங்க. இது என்ன கண்டீங்க? இன்னும் போக போக பாருங்க.
சார்னே எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னு நடுத்தருவுல நிப்பாட்டிடுவாரு. அது நடு தெருவுல மேடை போட்டு அது மேல உங்க பேரனை நிப்பாட்டி ஊர் ஜனங்க எல்லாம் பாராட்டுறாங்க கொண்டு வந்து நிறுத்திடுவேன்னு சொல்றான். என்ன ரசிச்ச தாத்தா? யாரு பேச்சும் கேட்காதனா, மாமா பேச்ச மட்டும் கேக்குறேன்னா, மாமாட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அவன் சக்தி தெரிஞ்சுதான் அவனை வர வச்ச. மாமா நம்ம ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஓவர் தான். இப்ப ஏ ஆக்டிங் கவனி லைட்டா குடுக்குற பாரு. என்ன தாத்தா இது கூடவா தெரியாது? கருப்பணசாமிக்கு வந்தது பட்டசாலாம சுருட்டுந்தா. இது லேட்டஸ்ட் கருப்பணசாமி. ஃபாரின் ட்ரிங்க்ஸ் ஃபாரின் சிகரெட் ஏற்பாடு பண்ணு. சரி சாமி. பரம பக்தா, உன் பேரனை திருத்துறதுக்காக ஏற்கனவே கிளண்டன் உன் வீட்டுக்கு வந்திருக்கான். அதே கிளண்டன் கிட்ட உன் பேரனை ஒப்பட அவன் திருத்தி அனுப்புவான். சரி சாமி. வழி செலவுக்கு ஏதாவது வேணுமா சாமி? அதோ அந்த பசங்க கிட்ட ஆளுக்கு பத்து கொடுத்து அனுப்பு. பத்துனா ஆயிரமா இல்ல லட்சமா? பத்து லட்சம் தான். சரி சாமி. இப்ப தலைவன் தாலியா பாரு. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு ஏறுதுக்கு எனக்கு குதிரை மேல ஏறி போய் வாங்க போறேன். எவனும் உள்ள வரக்கூடாது. எவனாவது கால எடுத்து உள்ள வச்சுங்க சூட் பண்ணிடுவேன். என்னப்பா உன் தாத்தா சுடுறோம் சொல்றாரு, புரோட்டா கிட்ட சுட போறாரா? அவர் நம்மளதான் சுடுறாங்க. துப்பாக்கி இருக்கா? துப்பாக்கி எல்லாம் இருக்கு, தோட்டா தான் இல்ல. வெத்து வேட்டா இத பாரு. என்ன பாக்குறீங்க? பக்கத்துல அணத்துல ஜாஸ்தியா இருக்குன்னு பாக்குறேன். மாம், நான் எழுதின கவிதையை கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். நானும் விழுப்புரத்திலிருந்து விடாம பாக்குறேன். எதிரில என்ன வருதுன்னு பாக்க மாட்டேங்கிற, பக்கத்துல என்ன பண்றாங்கன்னு பாக்க மாட்டேங்கிற, ஒரே சீக்கிரம் அந்த கிடவி மாதிரி இப்படி அனுப்புனா எப்படா சேரி குடிச்சு வண்டி ஓட்டுறது? மாம், அதுல கஷ்டப்பட்டு எழுதுற கவிதை ஒண்ணு பண்ணிடாதீங்க. ஆமா, இவர் பெரிய கவிஞர் கண்ணதாச, கஷ்டப்பட்டு கவிதை எழுதியிருக்காரு. ஏண்டா ஏதாவது மளிகை கடையில கணக்கு இருந்தாலும் மாசா மாசம் சம்பளம் கொடுப்பா வாங்கி சாப்பிடலாம். ஏண்டா டைத்தை வேஸ்ட் பண்றேன். ஆமா, முதல்ல கொடுங்க. மாம் வனவரையா பாடு. பாடிடி பெண்ணு தூக்கம் போடிடி கண்ணு தேவர் காலடி மண்ணு. அப்படித்தான்டா ராஜா. தெக்க தச கிழக்கு தேசிய நோண்ட. ஏண்டா இது என்ன சினிமா தியேட்டரா? இங்க தேவர் மகன் படம் நடக்குது. இவர் சிவாஜி கணேசா. நீ என்ன பேர்னா? எட்டி மிதிச்சனா? நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அத்தகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற.
என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத. உரி கட்டி தொங்குதல்ல அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு உன்ன உட்கார வச்சு குடிச்சிருவேன். விளையாடுறீங்களா நீங்க மாப்பிள்ள? என்னடா அது புடுற சவுண்ட்? அங்கில வந்திருக்காரு. என்னது மாமா? மாமா என்னமா இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க வர்றதா ஒரு லெட்டர் போட்டிருந்தீங்கன்னா உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு குப்பை வண்டி அனுப்பியிருப்பேன். இல்ல குதிரை வண்டி அனுப்பியிருப்பேன். என்கிட்ட ஃபோர்ட் வண்டி இருக்கு, வந்துட்டேன். மாமா நின்று பேசிட்டு இருக்கீங்க, உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டும் மாப்பிள்ள, நீங்க சொன்ன மாதிரிய என் பேராண்டிய திருத்தி நல்ல வழிப்படுத்திட்டீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஆள் தான் என் பேரனை திருத்த முடியும் நான் நினைச்சேன், அதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவர் ஒன்னு திருத்தல. என்ன நீ திருத்தினியா? பேசிட்டு இருக்கல பூங்குடின்னு ஒரு பொண்ணை சந்திச்சுல இருந்து உங்க பேர எல்லா கட்டமைப்பையும் விட்டாரு. நிஜமாவா? எஸ் பாஸ். பாஸா? எஸ். அவர் இந்த கொள்ளை கூட்ட தலைவனா? உடம்புல ஒரு கோட்டு கை ஒரு பெட்டி இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே. எஸ் பாஸ்மீங்க, ஓகே பாஸ்மீங்க. நான்சென்ஸ் மாமா, அதெல்லாம் அல்ல. மாப்பிள்ள லவ் பண்றது எப்படின்னு ஐடியாவை என்கிட்ட கேட்க, ஐடியாவை நான் அவருக்கு கொடுக்க, மிச்சத்தை மாப்பிள்ள வர்றாரு அவர்கிட்ட கேட்டுங்க. தாத்தா என்ன சொல்லாம கொள்ளாம எப்ப வந்தீங்க தாத்தா? இப்பதான் வந்தேன். சென்டிமெண்ட் உன்னதான் பாக்கணும்னு ஆசாசே வந்தேன். அதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்க முடியுமாப்பா? ஆரம்பிச்சுட்டாங்கடா. பேராண்டி நல்லா இருக்கீங்க தாத்தா? நான் நல்லா இருக்கிறேயா, நீ எப்படியா இருக்கிற? நான் நல்லா இருக்கேன். அது போதையா? மாப்பிள்ள நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு கருப்போ சிவப்போ ஏழையோ பணக்காரியோ என் பேரன் திருந்துறதுக்கு அவதான காரணம். அதனால அவதான் என் பேரனுக்கு பொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண. இந்த விஷயத்துல மாப்பிள ஜெட்டுனா நீங்க ராக்கெட், அப்ப நானே நீ ஜாக்கெட். இளைய சந்திச்சிருச்சவன வெளியே வரா. யோ வண்டி வளக்கன என்னயா என்ன குதிக்கிற? நாலு வட்டி மட்டன் பிரியாணி, நாலு வட்டி கோழி பிரியாணி, பத்து வெண்ணி முட்டை, ஆம்லெட்டு, சுக்கா ரோல், என்ன கடைக்குள்ள என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பொட்டம் கட்டிக்கொண்டா. சரி துட்டு துட்டா மூக்கியான என்ற சொன்னேன், அவனைய பிச்சு போடுவார் பிச்சு, எல்லாத்தையும் கட்டிக்கிறா. வெண்ண ஏண்டா ஓசி சோத்துலயே உடம்ப வளர்த்துட்டு திரியறீங்க? மூக்கையா என்னடா மூக்கையா? அவங்க அப்பனே வந்தாலும் சரி ஒண்ணும் தர முடியாது. எல்லா கல்யாணத்திலயும் நானும் பாக்குறேன், இந்த பொண்ணு அப்படியே நாலு பேர் அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஏன் அதான் வராதா? எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாருக்கும் புத்தி சொல்ல போறியா? அது இல்லங்க, ஆரி கட்டி முடிஞ்ச உடனே போய் படத்த யார்ட்டையும் கொடுத்துடாதீங்க, என்கிட்ட கொடுங்க. ஏன் அப்படியே எடுத்து ஓடி போறதுக்கா? நான் சார் குறுக்க பேசாத, ஓடி போடா. ஆடங்க அப்பா மாமா, அங்க பாத்தீங்களா மாப்பிள பொண்ணு என்ன உரத்த உரத்துறான்னு? மாப்பிள பாத்து உரத்துறா, ஒரு பக்கம் சோல்டர் உடச்சு எடுத்துறாத, தாலி வாங்கி பொண்ணு கடத்துல கட்டு, பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு ஐயர் அவர் கடத்துல கட்டிடாத. யோ பருத்தி கொடுத்தலையா? என்ன பாக்குற? என் மாப்பிளைய பார், பட்டு வேட்டி பட்டு சட்டை படகோட்டி எம்ஜிஆர் மாதிரி, பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறது கரவேதை மாதிரி, ஒரு போட்டு ரெண்டு தென்னை மரம் ஒரு கடல் இருந்தா என் மாப்பிள்ள பாட்டு பாடிடுவான். தொட்டா வளவளவு பேசிட்டு இருக்காத, என்ன கொல கொலன்னு பேச சொல்றியா? யோ பருத்தி கொட்ட, என்ன சொல்ல வந்தியோ அதை ஸ்டார்ட்டா சொல்லு. எல்லாரும் முடியுது கொட்ட, கொட்ட ஸ்டார்ட். தாலி எடுத்து கொடுங்க. கொட்டா குச்சி, கொட்டா குச்சி. வீட்டு கல்யாணமா பண்றீங்க? படகோட்டி எம்ஜிஆர் சொன்ன நம்பியார் வர்றாரு.